பாரதிய ஜனதாவே பார்த்துக்கொள், இங்கே சமூக விரோதிகள் நிறைந்து நிற்கிறார். ஹெச் ராஜாவே கவனித்துக்கொள், இங்கே பயங்கரவாதிகள் வந்துவிட்டார். ஹெச் ராஜா சொன்னாராமா, கௌரி லங்கேஷ் யாரு கொண்டதுன்னா நக்சலைட் கொண்டிருக்கலாம், இல்ல மேற்பதுநாள் இயக்கம் போன்ற கொண்டிருக்கலாம். என்ன திமிர்த்தனமான பேச்சு! நீங்க தேர்தல் இல்லைங்க, நீங்க வந்து நின்று இதே இடத்துல பிரச்சாரம் பண்ணி 54 ஓட்டுல 5 ஓட்டோ 3 ஓட்டோ வாங்க வைக்கணும். உன்னோட பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் ஆந்திராவோட வச்சுக்கோ. நீ எங்கெல்லாம் பாகிஸ்தான் போ பாகிஸ்தான் போன்னு சொல்ற, நாங்க சொல்லி இந்தியாவுக்கு போயிரு. தமிழ்நாடு எங்க தாய்நாடு. தமிழ்நாட்டை காவியா மாத்தணும், காவியா மாத்தணும் நினைக்க நினைக்க கருப்பா மாறிட்டு இருக்கு. எச் ராஜா போன்றவர்களுக்கு இருட்டி போயிட்டு இருக்கு. உமக்கு எச்சரிக்கை தெரிவிக்கிறதுக்குதான் நீ தேர்ந்தெடுத்து வச்சிருக்கக்கூடிய தொகுதியில வந்து நாங்க முதல் கூட்டத்தை ஆரம்பிக்கும். அக்கா உங்க நீங்க வந்து பெல்ட் எல்லாம் போடல, அது பிளாக் பெல்ட்டோ ஒயிட் பெல்ட்டோ, நீங்க பெல்ட் போடல, உங்களுக்கு பெல்ட் கிடையாது. உங்க வேலையே எங்க கடையெல்லாம் திரட்டி எங்க கிட்ட ஓட்ட வாங்கி கொண்டு போய் அவங்க காலில் போடணும். தாமரை சேத்துல முளைக்குங்க, இங்க சேறு கிடையாது, இங்க பெரும் கடல் இருக்கிறது, நீல கடல் இருக்கிறது. இங்க வந்து தாமரை மலரவே மலராது, மொட்டே இல்லைங்க இங்க வளர்றதுக்கு. தமிழக அரசு இங்க பாத்துக்கோ, பல்லாயிரக்கணக்கான குண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதாவே பார்த்துக்கொள், இங்கே சமூக விரோதிகள் நிறைந்து நிற்கிறார்கள். ஹெச் ராஜாவே கவனித்துக்கொள், இங்கே பயங்கரவாதிகள் வந்துவிட்டார். அன்பான தோழர்களே, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தினமாக இந்த தினம் துவங்குகிறது. தமிழினத்தின் விடியலை இளைஞர்களான நீங்கள் இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நம்ம ஏதோ ஓட்டு அரசியல்ல எம்எல்ஏ ஆகிறதுக்கோ எம்பி ஆகிறதுக்கோ வார்டு மெம்பர் ஆகிறதுக்கோ கவுன்சிலர் ஆகிறதுக்கோ இங்க வரல. நம் அனைவருக்கும் நல்லாவே தெரியும், தெளிவாகவே புரியும். இந்த தினத்திலே நாம் இந்திய அரசிற்கும் அதன் எடுபடியாக இருக்கக்கூடிய தமிழக அரசிற்கும் செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு விழித்தெழுந்து நிற்கிறது மட்டுமல்ல, புலியாக வேட்டையாட காத்திருக்கிறது. ஹெச் ராஜா அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு உரிமை இருக்கலாம், ஆனால் அதுக்கு அவர் மாநிலத்துக்கு போகணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. சொந்த இன மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் தேர்தலில் நில்லு, அங்க போட்டி போடு. தமிழ்நாட்டிலே இந்த சமூக நீதி பேசிய இந்த மண்ணிலே தந்தை பெரியார் இறுதியாக முழக்கமிட்ட இந்த தியாகராய நகரிலே நீ நிற்பாய் என்றால் உன்னை தோற்கடிப்பதற்காக இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் களத்தில் இறங்குவார்கள் என்பதை சொல்லுவதற்காக வந்திருக்கின்றோம். கிருஷ்ணராஜா சொன்னாராமா, கௌரி லங்கேஷ் யாரு கொண்டதுன்னா நக்சலைட் கொண்டிருக்கலாம், இல்ல மேற்பதுநாள் இயக்கம் போன்றது கொண்டிருக்கலாம். என்ன திமிர்த்தனமான பேச்சு! நீங்க தேர்தல் இல்லைங்க, நீங்க வந்து நின்று இதே இடத்துல பிரச்சாரம் பண்ணி 54 ஓட்டுல 5 ஓட்டோ 3 ஓட்டோ வாங்க வைக்கணும். உமக்கு எச்சரிக்கை தெரிவிக்கிறதுக்கு தான் நீ தேர்ந்தெடுத்து வச்சிருக்கக்கூடிய தொகுதியில வந்து நாங்க முதல் கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இப்பொழுது எழுப்பிய குரல் வந்து எச் ராஜாவுக்கு கடைசி வரைக்கும் தூக்கத்தை கலைக்கக்கூடிய குரலாக இருக்கும். இந்த பொதுக்கூட்டம் அவருக்கு கொடும் கனவாக மாறட்டும். சிறையிலிருந்து வெளிவந்த உடனே நாங்கள் வைத்த முழக்கம், தமிழ்நாடு என் தாய்நாடு, உன்னோட பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் ஆந்திராவோட வச்சுக்கோ. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மாதா தான் இருப்பாங்க, தமிழ் தாய் தான் இருப்பாங்க. இங்க பாரத் மாதாக்கெல்லாம் கிளம்பிடு, வெளியே போயிரு. நீ எங்கெல்லாம் பாகிஸ்தான் போ பாகிஸ்தான் போன்னு சொல்ற, நாங்க சொல்லி இந்தியாவுக்கு போயிரு. தமிழ்நாடு எங்கள் தாய்நாடு. தமிழ் தாய் தான் எங்கள் தாய். ஏதோ பாரத் மாதா கே சொல்லி புரியாத மொழியில் இங்க வந்து ஓட்டிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை காவியா மாத்தணும், காவியா மாத்தணும் நினைக்க நினைக்க கருப்பா மாறிட்டு இருக்கு. எச் ராஜா போன்றவர்களுக்கு இருட்டி போயிட்டு இருக்கு. அவர்கள் உயர்சாதி அரசியலை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது புரியாம தமிழிசை அக்கா வந்து அங்க உட்காந்து கதறிட்டு இருக்கு. நீங்க பாஜக பாருங்க,
இவ்வளவு வாக்கு வாங்கி ஜெயிச்ச பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சங்கராச்சாரியார் காலில் வந்து உட்காரணும். ஒத்த சீட்டு வாங்க முடியாது, மதுரை ஏர்போர்ட்ல இறங்க முடியாது, சுப்பிரமணிய சாமி பக்கத்துல சமமா உட்காந்துருப்பாரு. இதுதான் அரசியல். இவ்வளவு என்னங்க, இவ்வளவு வாக்கு போட்டு ஜெயிக்க வச்ச ஜெயிச்சு போன பொன் ராதாகிருஷ்ணனுக்கு உயர்ந்த மந்திரி பதவி எல்லாம் கிடையாது. 10 ஓட்டு வாங்க முடியாத நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தான் அந்த ஓட்டு. கே டி ராகவனுக்கு தான் தேசிய அளவுல அதிகாரம், எச் சி ராஜா போன்றவர்கள தேசிய அளவில் அங்கீகாரம். இது புரியாம நம்ம அக்காக்கெல்லாம் கத்திட்டு இருக்கிறேன். அக்கா உங்க நீங்க வந்து பெல்ட் எல்லாம் போடல, அது பிளாக் பெல்ட்டோ ஒயிட் பெல்ட்டோ, நீங்க பெல்ட் போடல, உங்களுக்கு பெல்ட் கிடையாது. உங்க வேலையே எங்களை எல்லாம் திரட்டி எங்க கிட்ட ஓட்டு வாங்கி கொண்டு போய் அவங்க காலில் போனோம். இதுதான நடந்தது உத்தரப்பிரதேசத்துல. அங்க உட்காந்து பிஜேபி வளர்த்து வளர்த்துன வளர்த்துன கல்யாண் சிங் பிஜேபி வளர்ந்தவன துரத்தி விட்டாங்க. இதே போலதான் உமாபாரதி வந்து மத்திய பிரதேசத்துல வளர்த்து வளர்த்துன வளர்த்துன உடனே அவங்க பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்களை நம்பி போய் நின்றுட்டு பண்ண உடனே வளர்ந்த உடனே துரத்தி விட்டு முதலமைச்சரை பாப்பாண்ட போட்டாங்க. இதே தான் மகாராஷ்டிரால கோபிநாத் முண்டே கஷ்டப்பட்டு வளர்த்த கதை வந்து கொண்டு போய் பட்னாவிஸ்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பார்ப்பான், ஏன்னா அவனை நம்ம கஷ்டப்படுறத பார்ப்பான். இது புரியாம இந்த அக்கா உட்காந்து நான் பிஜேபி வளரும் தாமரை முளைக்கும் சொல்லிட்டு இருந்தா என்னத்தை பண்ண முடியும்? தாமரை சேத்துல முளைக்குங்க, இங்க சேறு கிடையாது, இங்க பெருங்கடல் இருக்கிறது, நீல கடல் இருக்கிறது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டம் வாங்கி கொண்டு போய் பாம்பாங்கால விட போறானு இதை புரியாம பிஜேபி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உள்ள என்ன நடக்குது பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க. டிவி விவாதத்துக்கு போனோம்னா முதல்ல கருப்பு பண ஒழிப்பு அப்படின்னு உடனே தோல் தட்டிட்டு மோடி புரட்சி பண்ணிட்டாருன்னு கும்பல் பெல்ட் கும்பல் தான் வரும். விவாதத்துல பயங்கரமா முழங்குவாங்க. நம்ம மக்கள் குழம்பி போய் ஒரு நல்லது பண்ணிட்டானோ தெரியாம நல்லது பண்ணிட்டானோ அப்படின்னு மக்கள் குழம்பி போயிருப்பாங்க. அப்புறம் விளங்கிருவீங்க என்ன சேட்டை பண்ணிருக்காங்கன்னு. மக்கள் டென்ஷன்ல இருப்பாங்க, அப்ப இவங்க டிபேட்டுக்கே வர மாட்டாங்க. அப்ப வந்து நம்ம மாதிரி சூத்திர ஜாதியில் இருக்கக்கூடிய ஆளுங்களை ஆப்பாத்த அனுப்புவாங்க. நீங்க நல்ல விவாதத்தை பாருங்க, நான் பாத்திருக்கேன். அவர் எப்படி நல்லா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு, அப்புறம் தம்பி நீங்க எந்த அமைப்பு அப்படின்னு நம்ம யாருமே தெரியும் உட்காந்துருப்பாங்க. மே 17 இயக்கம் அப்படின்னாங்க, அது ஒரு இயக்கங்க. சரி அப்புறமே நீங்க எங்களுக்கு ஆதரவா அப்படிங்கிறவாங்க. இந்த மாதிரி பலியாள ஆப்பாத்த அனுப்புவாங்க நம்மகிட்ட. அப்புறம் அவங்களை வச்சு செய்யறதா எங்க வேலையா போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கே டி ராகவன் மாதிரி ஆளுங்கள் நாராயண் மாதிரி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு டிபேட்டுக்கு வர்றது திருமுருகனா, நான் கட்சியில் ஒருத்தர் அனுப்பிடுறேன். அவருக்கு கருப்பு படம்னா கருப்பா இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு, வந்து உட்கார நம்பர்களுக்கு. இப்படிப்பட்டுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது புரியாம ஒரு கும்பல் பின்னாடியே சுத்திட்டு இருக்குது. இவங்க எல்லாம் போய் மொட்டை நாம அடிச்சு அனுப்ப போறாங்க திரும்ப. இங்க வந்து தாமரை மலரவே மலராது, மொட்டே இல்லைங்க இங்க வளர்றதுக்கு. அதுல எங்க தாமரை மலர போகுது? இவங்க கற்பனையில சுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க திரண்ட பெரும் கூட்டம் தான் அதற்கான சாவு மணியை அடித்திருக்கிறது. நீட்டுக்கு ஆதரவான போராட்டம் நடத்துறோம் கொடுக்குறாங்க. மேடை மட்டும் தான் போட்டு எடுக்கிறாங்க. மேடையில எல்லா கூட்டமும் இருக்குது, கீழே ஒன்னுதையும் காணும். நீ அடுத்து அவங்க ஆந்திரால இருந்து கேரளால இருந்து இறக்குமதி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சொல்ல முடியாது, அவங்க கௌர் அக்ஷாசியில மாடெல்லாம் கூட இறக்க போறாங்க. அவன் மாட்டை பாதுகாக்கிறவங்க, நம்ம மனுஷனை பாதுகாக்கிறவங்க.